हाय फ्रेंड्स वेलकम बैक टू नेचर लव्स इन वीडियो रुटीन दाँ शेर पड़पो आफ्टरनून ईवनिंग वर्ण ना एन वर्क पड़े अब वीडियो शेर पड़े वाँ वीडियो को ना एन वर्क पड़े पाकल्ला लंच के ना चिकन कुलम्बु रेडी पन्न पोरें चिकन कुलम्बु के वांगीट वंदा मुकाल किलो चिकन तन्नील उप्पु मंजपोड़ी पोटेट नल्ला ऊर वच्चिरुक्केन और अंजु निमिषम कळुविट्टु दान ऊर वच्चिरुक्केन चिकन कुलम्बुकान मसाला रेडी पन्नदुक्काग नान अदुक्कु तेवैयान थिंग्स एल्लाम एडुत्तु रेडिया वच्चिरुक्केन फर्स्ट एन्ना विडाम फ्राई पन्नदला नम्म फ्राई पन्निडलाम धनिया सीरगम मिळगु काञ्ज मिळगा कोंजम सोम्बु इदेल्लाम सेर्त्तु नल्ला फ्राई पन्निक्कलाम करुगाम फ्राई पण्णोम இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஆறின உடனே பொடி பண்ணிடலாம் அடுத்து துருவி வச்சுருக்க ஒரு மூடி தேங்காயையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப கருகாமல் இதையும் ஃப்ரை பண்ணணும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஆற வச்சிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் எடுத்துடலாம் அடுத்து வந்து ஆயில் சேர்த்து நம்ம வதக்கக்கூடியதை வதக்கிடலாம் இதில் சின்ன வெங்காயம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதையும் எடுத்து நம்ம ஆறுனோடனே அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு வந்து நம்ம பச்சையாகவே அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ண கண்டென்ட் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் அடுத்து நம்ம சிக்கன் தாளித்து விட்டுடலாம் சிக்கன் தாளித்து விடுறதுக்காக பெரியவங்க ரெண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தென் பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டு சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ தாளிச்சிடலாம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா அடக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இப்போ மசாலா சேர்த்துடலாம் அடுத்து வெங்காயம் அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி நம்ம சேர்த்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் இதுவும் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் அதில் கழுவி வச்சுருக்க சிக்கனை நம்ம சேர்த்துடலாம் இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து பத்தலைன்னா நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்துடலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 மினிட்ஸ் வேக வைக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வந்துடுச்சு நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு குழம்பு வேகிறதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம சாதம் வச்சிடலாம் குழம்பு வந்து ஒரு 8 to 9 நிமிஷம் நல்லா வேகணும் சிக்கன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கன் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம சிக்கன் பீசஸ்லாம் வேணும் அப்படின்னாக்க தனியாக எடுத்து தாளிச்சிடலாம் இப்போ சிக்கன் பீஸ் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சப்புறம்
இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம சிக்கன் பீஸு இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ட்ரையாகவும் இருக்கும் சிக்கன். இதில் நம்ம மிளகுத்தூள் தூளியும் சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கொத்தமல்லி லீஃப் இருந்தாலும் அதை சேர்த்துருக்கலாம். இல்லாதனால நான் இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவலோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்டு அகெயின் வந்து ஷேர் பண்ணுறேன். மதியம் ஒரு 3 மணிக்கா மாம்பழம் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாப்பாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் மாம்பழம் கட் பண்ணுறதுக்காக எல்லாம் கட் பண்ணி சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நடுச்சால மாம்பழங்க, ரொம்ப ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போது மாம்பழ சீசன் இல்லைங்களா? எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு ஓடி வந்து, அக்கா நான் ஹார்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை பார்த்தோன்னே ஹார்ட் வச்சாங்க. அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து நான் வீட்லேயே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரோஸ் வாட்டர் இருக்கான்னு பார்த்தேன். ரோஸ் வாட்டர் இல்லை, பன்னீர் ரோஸ் வச்சு ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் எடுத்து கொஞ்சம் அளவு, ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த ஒரு பன்னீர் ரோஸை வந்து அதில் சேர்த்து கொதிக்க வச்சேன். நம்ம சேர்த்த தண்ணி வந்து ஆஃபாக குறைஞ்சி வர அளவுக்கு பாயில் ஆகணும். பாயில் ஆனதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 hours வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிச்சுக்கலாம். ஃபேஷியல் பண்ணுறதுக்காக நேச்சுரலான ஒரு ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பப்பாயை யூஸ் பண்ணி ஃப்ரூட் ஃபேஷியல் தாங்க பண்ண போகிறேன். அதுக்காக நான் பப்பாயாவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேங்க. பப்பாயா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு ஸ்பூன் நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பப்பாயா பேஸ்ட் எடுத்துகிட்டு. அது கூட ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டேன். ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனில் ஜூஸ் 1 ஸ்பூன் புளிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சு எடுக்கும்போது நான் சீடெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டேன், இப்போ சீடெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இதை 3 நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து நல்ல ப்ளீச்சிங் கொடுக்குங்க ஃபேஸ்க்கு. ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரி லெமன் ஜூஸ், ரோஸ் வாட்டர், பப்பாயா பேஸ்ட் இது 3 கலந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி தண்ணி விடாமல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில், டெட் செல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். அப்வர்ட் டைரக்ஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸில் இருக்கிற டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். அடுத்து ஸ்க்ரப் ரெடி பண்ணிடலாம். ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு 1 teaspoon அளவு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பப்பாயை கூட ஒயிட் ரவை சேர்த்துடலாம். 1 spoon அளவுக்கு, 1/2 teaspoon அளவுக்கு சுகர் சேர்த்து இந்த கண்டென்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல நேச்சுரல் ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு 5 to 7 minutes நல்லா ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் வச்சு நல்லா துடைச்சிடலாம். இப்படி துடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ஃபேஸ்க்கு வந்து கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்காக மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பப்பாயா 1 teaspoon அளவு, தயிர் 1 teaspoon அளவு, தென் சர்க்கரை 1/2 teaspoon அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவிங்காகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடையும் இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு 5 minutes ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிடலாம், இல்லைனா காட்டன் டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிடலாம். அடுத்து ரோஸ் வாட்டரில் காட்டனை டிப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா வெட் பண்ணிக்கலாம். நம்ம மாஸ்க் போடும்போது ஃபேஸ் வந்து நல்லா வெட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
வெட் பண்ணிவிட்டு நம்ம மாஸ்க்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் கடலை மாவு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பப்பாயாவோட சேர்க்க போகிறேன். நார்மலாகவே வெறும் கடலை மாவு கூட நம்ம அப்ளை பண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளெண்ட் பண்ண பப்பாயா, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாஸ்க் வந்து நம்ம 20 மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ணணும். இப்போ ரோஸ் வாட்டரில் நல்லா வெட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாஸ்க்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடலை மாவுக்கு பதிலாக முல்தானி மெட்டி கூட சேர்த்துக்கலாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கேப் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பப்பாயா ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளோ ஆகிறது நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். இந்த பப்பாயா வந்து எப்போ கிடைச்சாலும் ஒரு டைம் வந்து ஃபேஷியல் ட்ரை பண்ணலாம். இப்போ சம்மர் சுச்சுவேஷன் அப்படின்றதுனால பப்பாயா ஃபேஷியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும், ரொம்ப ஒரு சில்னஸ் கொடுக்கும். இது நேச்சுரலான ஒரு ஃபேஷியல் அப்படின்றதுனால நம்ம பயந்துக்காமல் ஈஸியாக பண்ணலாம். வீட்டில் இருக்க ஒரு சில திங்ஸ் வச்சு நம்ம ஃபேஷியல் பப்பாயா ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இப்போது லாக்டவுன் டைம் அப்படின்றதுனால இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என் பெரிய பொண்ணு வந்து முட்டை யூஸ் பண்ணி முட்டை சில்லி செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு சொதப்பிலான முட்டை சில்லி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க ஒரு 4 முட்டை எடுத்துகிட்டு பாயில் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டாங்க. கட் பண்ணி வச்ச எக்கெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு வேக வைக்காத ஒரு எக்கு அதை வந்து உடச்சிட்டு அது கூட சேர்த்துட்டாங்க. கொஞ்சம் சில்லி சிக்கன் பவுடர் வந்து மீதி இருந்தது, அந்த மீதி இருந்ததை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதை அதில் கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டாங்க. எக் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த எக் சில்லி கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.